ஹாய் எவரி ஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடியா சேனல். எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு நவம்பர் 2024 ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா குவஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 5 திருக்கேதாரம், இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல், பாடறிந்து ஒழுகுதலில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 97 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் குவஸ்டின், பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவஸ்டின். நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவஸ்டின், முறை பொறை என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவஸ்டின். இந்த ரெண்டு குவஸ்டின் நிச்சயமாக ஒரு குவஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு குவஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 நாட்டுப்புற கைவினை கலைகள், இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் குவஸ்டின், எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என்று கூறுகிறோம். செகண்ட் குவஸ்டின், மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் குவஸ்டின், பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த குவஸ்டின் நம்ம எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவஸ்டின், மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 தமிழர் இசைக்கருவிகள், இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 109 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுத கொடுத்துருக்காங்க. இந்த குவஸ்டினும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 தொகைநிலை தொகாநிலை தொடர்கள், இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 114 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் குவஸ்டின், தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா தேர்ட் குவஸ்டின், அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டணும் விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 5 திருக்குறள், திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 120 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் குவஸ்டின், நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவஸ்டின், சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து குவஸ்டின், சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், இதுவும் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 வளம் பெருகுக, வளம் பெருகுகல என்னென்ன இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் ஃபர்ஸ்ட் குவஸ்டின், பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நம்முடைய எக்ஸாமுக்கு வர வாய்ப்புள்ள ஒரு குவஸ்டின். ஸோ இந்த குவஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 மழைச்சோறு, மழைச்சோறில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 126 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் செகண்ட் குவஸ்டின், மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் குவஸ்டின், கோலம் கரையாத நிலையை மழைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவஸ்டின், மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் தான். இந்த ரெண்டு குவஸ்டினில் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு குவஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 6 கொங்கு நாட்டு வணிகம்,
இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 132 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாவில் செகண்ட் க்வெஸ்சன், கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது, ஏன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த க்வெஸ்சனை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் ஆறு புணர்ச்சி, இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 140 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் க்வெஸ்சன், மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். இந்த ரெண்டு க்வெஸ்சன்லேருந்து ஒரு க்வெஸ்சன் சின்ன எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சன் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த க்வெஸ்சன்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா க்வெஸ்சன்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க, அப்போது தான் உங்களால் ஒன் மார்க் செக்ஷனில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.